கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படாமல் இருக்க மாட்டுச் சாணத்தை அதன் சிறுநீரில் கரைத்து குளிப்பது போன்ற செயல்பாடுகள் வேறுவிதமான உபாதைகளுக்கு காரணமாகிவிடும் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். இது வேறெங்கும் அல்ல. கொரோனா இரண்டாவது அலையால் இந்தியாவில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில்தான் இந்த வித்தியாசமான குளியல். பசு மாட்டு சிறுநீரில் அதன் சாணத்தை கரைத்து உடம்பு முழுவதும் தேய்த்து இவ்வாறு நீராடி மகிழ்கின்றனர் இவர்கள். வாரம் ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ இதுபோன்று சாண குளியல் எடுப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி கொரோனாவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பது இவர்களது நம்பிக்கை. फ्रंट लाइन वॉरियर्स डॉक्टर भी इधर आते हैं. ये हमारा जो गौ माता का दिव्य गव्य से स्नान करने के लिए कि उनका अनुभव ऐसा है कि इससे रोग प्रतिकारक शक्ति बहुत बढ़ती है और उनको कोई भय नहीं रहता है कोविड के जो पेशेंट है उसके साथ काम करना. மாட்டு சாணத்தை உடம்பில் தேய்த்த பிறகு அது காயும் வரை காத்திருக்கிறார்கள். அப்போது சாணம் கொடுத்த மாடுகளை ஆற தழுவி வணங்குகின்றனர். பின்னர் இறைவனுக்கும் நன்றி செலுத்தும் இவர்கள் சில நிமிடங்கள் யோகாவும் செய்கின்றனர். அதன் பிறகு பசுவின் பாலில் குளித்து அந்த சாணத்தை கழுவுகின்றனர். மாட்டுச்சாணத்தில் கொரோனாவை எதிர்க்கும் வைட்டமின் B12 ஊக்கி அதிகமாக இருப்பதாகவும் அதனாலேயே இவ்வாறு குளிப்பதாகவும் இவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ஆனால் உண்மையிலேயே மாட்டுச்சாணம் மற்றும் அதன் சிறுநீரில் கொரோனா எதிர்ப்பு சக்தி இருக்கிறதா என்பதற்கு அறிவியல் ஆதாரம் எதுவும் இல்லை என்கிறது மருத்துவ உலகம். இதுபோன்ற செயல்பாடுகள் வேறு விதமான உபாதைகளுக்கு காரணமாகிவிடும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். As per the literature evidence available and the various studies conducted, and there is no scientific evidence to prove the cow dung can be used as a treatment or immunity booster against the corona infection which is prevailing. People should also understand when using an excreta of an cow which is being considered as a sacred animal, that is bound to increase some zoonotic or infectious disease more. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,30,00,000 தாண்டிவிட்டது. 2,50,000-க்கும் அதிகமானோர் உயிரிழந்து விட்டனர். கொரோனா பரவலை தடுக்க மத்திய மாநில அரசுகள் பாடாய்பட்டு வருகின்றன. ஆனாலும் கொரோனா பரவல் குறைந்த பாடில்லை. கொரோனா எவ்வாறு பரவுகிறது என்பதிலும் மாறுபட்ட கருத்துகள் நிலவுகின்றன. ஆனால் மக்கள் தங்களை பாதுகாப்பதற்கு இஞ்சி, மிளகு, பூண்டு உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி பல்வேறு சிகிச்சை முறைகளை கையாண்டு வருகின்றனர். ஆனால் பசுமாட்டு சாண குளியல் நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறதா என்பது இயற்கைக்கே வெளிச்சம். சன் செய்திகளுக்காக வி. துரைபாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.